ஒரும் சேருங்க நாங்க எங்க அண்ணன் கூப்பிடுறோம் நாங்க ஏன் அண்ணன் கூப்பிடுறோம் எங்களுக்கு அண்ணன் இல்ல அதனால அண்ணன் கூப்பிடுறோம் எங்களை கூட்டா பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டின்னு கூப்பிட்டா ஒத்துக்குவீங்களா நீங்க ஹலோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ மாஞ்சிட்டு பெருசா ஹலோ இங்க பாருங்க கல்யாணம் ஆகி ரெண்டாவது நாள் என் புருஷனுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கலான்னு அங்க பேச தேவையில்ல ஹலோ தெரியுமா கண்ணங்கத்து மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அப்படி இருக்கணுமா குடும்பம்னா ஆனாலும் நடுவில் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா யார பாத்து வைக்கிறாங்களோ அவனதான் கட்டணம் வேற வழியே இல்ல அது கட்டையோ குட்டையோ நெட்டையோ என்னவோ ஏமா வாயில வந்து அவர் அவர்கள் அவங்க முன்னாடி என்ன பிரச்சனை சத்தியமா நான் பொண்ணுதாங்க என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க சாதாரணமா இல்லக்கா 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க 300 பேர் அப்படி ஒரே நாள்லடா 300 பேருக்கு அப்படி ஏன் கையில காபி 300 பேருக்கு 300 பேருக்கு அப்படி ஏன் கையில காபி பிரப்பேர் பண்ணி பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல மானாட நடத்த வந்தாங்களா 300 பொண்ணு பார்க்க தான் வந்தாங்க குடும்பத்தோட வந்தாங்க சரி காபி 300 பேருக்கு அப்படி காபி ஏன் கையில பிரப்பேர் பண்ணி எனக்கு எத்தனை பேரோட போனீங்க வேற ப்ளோல ஏனா ஒன்னு சொல்லிறேன் தினேஷ் அடுத்த வருஷம் கூப்பிடுறடா கம்மிரப்ப ஆ நீ பேசுமா எத்தனை பேரோட போறீங்க ஆ எத்தனை பேரோட போறீங்க 20 பேரோட பண்ணுமா நிச்சயத்துக்கு ஒரு 200 பேர் வந்திருப்பானுங்க 200 பேர் கல்யாணத்துக்கு 2000 பேர் வந்தாமா எவனும் மொய் வைக்கலமா அதுல பாதி பட்டிமன்ற பேச்சல பாதி பட்டிமன்ற பேச்சல தான் ஆ 2000 பேரோட போனீங்க சரி ஆம்பளன்னு பேசுறேன் நீங்க தைரியமான ஆம்பளை நீங்க ஒரு நடுவர் நீங்களே பொண்ணு பார்க்க போறப்ப 20 பேர் நிச்சயதத்துக்கு போகும்போது 200 பேர் கல்யாணத்துக்கு 2000 பேரோட போயிருக்கீங்க ஆனா பெண்கள் நாங்க நீங்க கட்டின ஒரு தாலியை வச்சுக்கிட்டு சிங்கம் சிங்கிளா தான் வர பண்ணிக்கிட்டு தானே கூட்டமா வரேன்னு தனியா உங்க வீட்டை தனியா கால எடுத்து வைக்கிறோம் இப்ப நாங்க தைரிய சொல்ல நீங்க தெரியல கைதட்டி காப்பாத்தி கொடுக்க இந்த கொண்டு போய் முன்னாடி மரத்தை வாங்குற வர மாப்பிள்ளாங்க
ஏன் பொண்டாட்டியும் அழுதா அன்னைக்கு மட்டும் தான் அவள் அழுதா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எழுதுனுக்குறோம்